கையில் பணம் புரள சில டிப்ஸ் ராச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பணத்தை சேர்க்க பல்வேறு வழிகள் இருந்தாலும் இன்றைய பதிவில் அதற்கான சில எளிய டிப்ஸ்களை தான் நாம் பார்க்கவுள்ளோம் யாருக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க ஆசை உள்ளதோ அவர்கள் முதலில் அதிகாலையில் எழும் பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இப்படி அதிகாலையிலேயே எழுவது சற்று சிரமமாக இருந்தாலும் பிறகு இதுவே பழக்கத்திற்கு வந்துவிடும் அதிகாலையில் எழும் நாம் முதலில் உள்ளங்கையை பார்க்க வேண்டும் சிலர் நினைக்கலாம் நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் எழுந்து உள்ளங்கையை பார்த்து கொள்ளலாம் என்று இதனை நாம் அதிகாலையில் எழுந்து செய்தால் மட்டுமே அதன் முழு பலனை நம்மால் அடைய முடியும் இது ஒரு சாதாரண விஷயம்தானே என்று செய்யாமல் விட்டோம் என்றால் நஷ்டவாளி நாமத்தான் இருப்போம் அதிகாலையில் எழுவதும் பிறகு முதல் வேலையாக உள்ளங்கையை பார்ப்பதும் நாம் வழக்கமாக வைத்துக் கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெற நாம் இப்பொழுதே தயாராகிவிட்டோம் என்று அர்த்தமாகும் அடுத்து நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எது என்றால் ஒரு உண்டியலை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த உண்டியலில் ஒரு நாணயத்தை போட்டு வர வேண்டும் இந்த உண்டியலை நீங்கள் வீட்டின் வடக்கு திசையில் வைப்பது சிறப்பு ஒரு சிறிய தட்டில் கல் உப்பினை நிரப்பி உண்டியலை அதன் மேல் வைக்க வேண்டும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி ஒரு நாள் தவறாமல் அதில் ஒரு நாணயத்தை போட்டு வாருங்கள் அதிகாலையில் எழுவதும் பிறகு நமது உள்ளங்கையில் வாசம் செய்யும் மகாலட்சுமியை பார்த்து வணங்கிவிட்டு கல் உப்பின் மேல் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் உண்டியலில் தினமும் ஒரு நாணயத்தை போட்டு வருவதையும் ஒரு வழக்கமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வங்களை சேகரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற இது ஒரு அஸ்திவாரமாக அமையும் உண்டியல் பணம் நிறையும் பொழுது அந்த பணத்தை கொண்டு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் மனதில் வேண்டிய பரிகாரங்களை செய்யலாம் நீங்கள் இதனை வளர்ப்பறை நாளில் செய்ய துவங்கலாம் உங்கள் கையிலும் பணம் புரள இந்த எளிய டிப்ஸை செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆரம்பித்து முதன்முதலில் சந்திரன் தோன்றுவதால் இந்நாளில் விரதம் இருந்து மாலை சூரியன் ஹஸ்தமனம் அடையும்போது சந்திரோதயத்தை மேற்கு கீழ்வானில் தரிசனம் செய்வோருக்கு அந்த நாள் தொடங்கி அந்த மாதம் முடிய நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சுபிச்சம் பெறுவார்கள் என்பது நிச்சயம் சந்திர தரிசனம் என்பது சிவன் பார்வதி என பலரும் குறிப்பிடுவதுண்டு